அன்னை மொழி பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஏ சைஸு, நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மோடி வந்தாருல லவர்ஸ் டே அன்னைக்கு, அது மாதிரி இவர் வந்தாரு. மோடி வந்தாருன்னா எதிர்கட்சி தலைவர் வருவார்ல? அப்படி ஆமா, பாண்டிக்கு வந்தாரு. டேய், பாண்டிக்கு வந்தாரா நம்ம ராகுல் காந்தி? ராகுல் காந்தி பாண்டிக்கு வந்தாப்ல. வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம மக்களை பார்த்துட்டாரு. மீனவ குடிகளை, மீனவ குடிகள் பண்றீங்கன்ற கஷ்டத்தை நேர்ல பாக்கணும்னு போனாரு. போயிட்டு அங்க பாக்கல. அது வந்து இப்ப ஏன் வராருன்ற, தேர்தல் வருதுல்ல. ஆமா, வந்து எப்படி சொல்றது, தேர்தல் வந்தாதான் மோடி வருவாங்க, பல சில பல கேடிகள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. தேர்தல் வந்தா தேர்தல் அது மாதிரி வந்துட்டு போனாரு. ஓட்டு முக்கியம் இல்ல, ஓட்டு முக்கியம் இல்ல. வந்தாப்ல வந்து மீனவ மக்களோட குறையை கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க ஏகப்பட்ட குறை, அதை சொல்கிற தலைவர் காதில் வாங்குறாரு. ஆனால் நம்ம பப்பு ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கல. என்ன தெரியுமா, இதே குறையை வந்து தமிழ்நாட்டில் சொன்னாங்கன்னு வச்சுக்க, நடக்கிறது அதிமுக ஆச்சு. ஆமாம், இந்த ஆட்சி வந்து ஒரு வந்து சரியான ஆட்சி இல்லை, ஊழலான ஆட்சி, மக்களுக்கு வந்து சரியில்லாத ஆச்சுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் மக்கள் குறை சொன்னது எங்க? பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் யார் ஆச்சு? காங்கிரஸ் ஆச்சு தான். குறை சொல்கிறது காது கொடுத்துட்டு நல்லா தலையாட்டுறாரு. அது புரிஞ்சிக்கல அவரு. அதுலயும் ஒரு கொலகுத்து என்னன்றா, வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாமே அதுதான். ஸ்டேட்டஸ் திறந்தா பாண்டிச்சேரி பசங்க என் ஃப்ரெண்டு பூரா அந்த ஸ்டேட்டஸ் தான் வச்சுக்கிறான். என்ன தெரியாது உனக்கு, நம்ம பப்பு ராகுல் காந்தி கிட்ட ஒரு அம்மா வந்து குறைய சொல்றாங்க. அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது யாரு? நம்ம நாராயணசாமி முதலமைச்சர். ஆமா, அவங்க சொல்ற குறைய இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, ஐயா இங்க பாருங்க ஐயா, வெள்ளம் வந்தது ஐயா, இந்த புயல வந்தது ஐயா, யாருமே வந்து இங்க பாக்கல, வெள்ளம் வந்தது, புயல வந்தது, அது வந்தது, இது வந்தது, ஆனா நான் ஓட்டு போட்ட எதுவும் வரல அப்படின்னாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? நம்ம நாராயணசாமி. ஆமா, திருடங்கட்டே சாவி, பாலுக்கு பூனை காவல், அது மாதிரி அவர் என்னன்றாரு, அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, புயல் வந்தப்ப வெள்ளம் வந்தப்ப நான் போய் பார்த்தேன், அதுக்கு வந்து நன்றி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மழிப்பிட்டாரு. அதுதான் இப்போதைக்கு சம்மர் ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி புள்ள. ஆமா, அது மாதிரி. சரி, அந்த கூட்டம் முடிஞ்சது. ஆமா, அது முடிஞ்சது. முடிஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா போனாரு பாரதியாரு கல்லூரிக்கு போயிட்டாரு. மகளிர் கல்லூரி, மகளிர் கல்லூரி, மகளிர் கல்லூரி. ஆமா ஆமா, மகளிர் கல்லூரிக்கு போவார்ல. போயிட்டு அங்க வந்து பேசும்போது அவங்களும் வந்து பல கேள்விகளை கேக்குறாங்க. கேள்வி கேட்கும்போது சார் சார்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்தே பழகினது இல்லையா, எது இருந்தாலும் சாரு டீச்சரு மிஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம். சாரு சார்னு சொல்லிக்கிறாங்க. அவருக்கு அது பொறுக்கல. ஆமா, சாருலாம் சொல்லாதீங்க மாமா, இல்லச்சு அண்ணன் சொல்லுங்க, அண்ணன் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. அண்ணன் அன்பா இருக்கும் இல்லையா, அண்ணனே சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டு பிறகு ரெண்டு பேரும் கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு ஆட்டோகிராஃப் வந்து, அது கொஞ்சம் உணர்வு ரொம்ப கையெல்லாம் பிடிச்சி ரொம்ப நெருல இவருக்கு வந்து. ஆமா, நம்ம ஆளு சும்மாவே ஆடுவாரு, சலங்கை கட்டி விட்டா குதிப்பாப்ல. அந்த பொண்ணு இவரையும் கையை பிடிச்சி ஒரு ஆசை முத்தம், அன்பு முத்தம் கொடுத்துட்டாரு. அவர் அண்ணன் சொல்லும் போதே நம்ம சந்தேகப்பட்டிருக்கணும். கொடுத்துட்டாப்ல, கொடுத்துட்டு அது முடிச்சுட்டு நிறைய விஷயம் பேசினா இருப்பா. அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அடுத்த முறை வந்து மீனவர்களோட கடலுக்கே போறேன் போட்டுல. ஏன்னா மீனவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நான் கண்ணு எதிராக பார்க்கணும் அப்படின்றாரு. ஆமா ஆமா, அது மாதிரி நம்ம என்னன்றனா, ஐயா வேணாம், பாண்டிச்சேரி வேணாம், நீ ஸ்ட்ரெயிட்டா சி நம்ம இதுக்கு போடுங்க, ராமேஸ்வரம் போடுங்க. ராமேஸ்வரம் போனோம்னு வச்சுக்கா, அங்க வந்து நீங்க போய் இறங்கினாலே தெரிஞ்சிடும், மீனவர்கள் படுகின்ற பாடை நீங்க தெளிவாவே பார்க்கலாம். எதுவுமே இல்ல, அந்த பிரச்சனைகளை அடித்தளம் போட்டதே ஒப்பந்தம் தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, நம்ம சொல்லணும் இல்ல, மக்களுக்கு தெரியணும் இல்ல, அதுவும் இல்லாம ராகுல் காந்திக்கும் தெரியணும் இல்ல. ஓகே, அதனால என்ன பண்றீங்க, பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா பாண்டிச்சேரி கடலுக்கு போவாதீங்க, நீங்க ராமேஸ்வரம் போயிடுங்க. ராமேஸ்வரம் வந்து பெட்டர். டேய், இது மாதிரிலாம் கோத்து விடாதரா, நம்மளுக்கே வீடியோ போறதுக்கு காசு இல்ல, சும்மா கோத்து விடாத, சும்மா சொன்ன வாபஸ். ஆமா, சரி எடுத்துக்கோ எடுத்துக்கோ, ஏதோ ஒண்ணு இதெல்லாம் ஒரு விதத்துல கோத்து விட போற முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பாவை போட்டவங்கள மன்னிச்சுட்டாரா, அவங்க அப்பாவை போட்டவங்கள மன்னிச்சுட்டாரா, மன்னிக்கதான்டா அவங்க கட்சியில வச்சிருக்கிறாரு, புரியலையா அவனுக்கு, அவங்க அப்பாவை போனவங்கள மன்னிச்சதுனாலதான் அவங்க கட்சியில முக்கிய முக்கிய பொறுப்புலாம் கொடுத்து வச்சுன்னு இருக்கிறாரு.
புரிஞ்சுக்கடா டேய் என்னடா நீ வந்து திமுககார மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிற விடு 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 அது கரெக்டான் அதனால நம்ம என்னன்ற வச்சுக்க ராகுல் காந்திக்கு எங்க முகத்திரை வலையில் சாப்பா ஒன்னு சொல்லிக்கிறோம் என்னையா நீங்க வந்து அப்பாவை கொண்டதை மன்னிச்சிட்டீங்க ஆனா உங்க அப்பா எங்களை கொண்டதை நாங்க மன்னிக்க மாட்டோம் சாரு நாங்க மன்னிக்க மாட்டோம் அது வந்து தெரிவிச்சுக்கிறான் அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போனாரு நான் போயிட்டு திரும்பி வருவேன் மீண்டும் வருவேன்னு நம்ம நன்றோம் நாங்களும் வருவோம் நீங்கள் வந்தால் நாங்களும் வருவோம் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு போடுவோம் அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா நாங்களும் போயிட்டு வரோம் நன்றி வணக்கம்